அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். நிறைய பெண்களுக்கு வந்து ஆஃப்டர் செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ் யூரின் போகும்போது எரிச்சலோ வலியோ வெள்ளப்படுற தொந்தரவோ அல்லது பெண்ணுறுப்பில் அரிப்போ அல்லது பெண்ணுறுப்பு செவந்து போகிறதோ அல்லது பெண்ணுறுப்பில் மருவோ இருக்கலாம். அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்ன்னு சொல்லக்கூடிய பாலியல் உறவு கொண்ட பின் பரவும் நோய்கள் ஏதாவது இருக்கலாம், நோய் தொற்று ஏதாவது இருக்கலாம். இந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீஸை வந்து நிறைய பேர் வந்து இக்னோர் பண்ணிடுவாங்க. இதை வந்து வெளியே போய் சொல்கிறதா, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதா அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருந்துருவாங்க. பொதுவாக ஒரு பொண்ணுக்கு வந்து அந்த பாலியல் தொற்று அதாவது செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருக்கு அப்படின்னா அந்த செக்ஸ் வச்சுக்கிட்ட ஒரு 2 நாள்லேருந்து 5 நாளுக்குள்ள கொனோரியா, கிளமீடியா இந்த மாதிரியான நோய்கள் இருக்குது அப்படின்னா யூரின் வரும்பொழுது எரிச்சல் இருக்கலாம், யூரின் போகும்போது வலி இருக்கலாம், சொட்டு சொட்டாக யூரின் வரலாம், இடுப்பில் வலி வரலாம், அதுக்கப்புறம் வந்து ஆணுறுப்பு இந்த பெண்ணுறுப்பில் வந்து வலியோ எரிச்சல் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், ஒரு மாதிரி தீ அதாவது நெருப்பில் யூரின் போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து கொனோரியா அண்ட் கிளாமீடியா வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த சிம்டம்ஸ் வந்து இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பெண்ணுறுப்பு பகுதியில் மருக்கள் வந்து தோன்றலாம், ஒரு குட்டி குட்டி காலிஃப்ளவர் மாதிரியான மருக்கள் வந்து தோன்றலாம். இந்த மருக்கள் தோன்றுது அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹெச்பிவி வைரஸ் அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வைரஸஸ் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இது வந்து ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ட்ரீட்மெண்ட் எடுக்கலை அப்படின்னா திரும்ப அந்த பெண் வேற ஆண்கள் கூட உடலோடு வச்சுக்கிட்டா அவங்களுக்கு இந்த நோய் வந்து பரவக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். சில பேருக்கு வந்து பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கலாம். அந்த பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா எகெயின் வெள்ளப்படுறது, பெண்ணுறுப்பில் அரிப்பு, பெண்ணுறுப்பில் வலி, யூரின் போகும்போது எரிச்சல், பிளாடரில் வலி, ஃபீவரு, பேக் பெயினு இதெல்லாம் வந்து திரும்ப அஃபெக்ட் ஆகும். சரி, இப்போ நான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணுறுப்பில் ஏற்பட்ட நோய் தொற்றானது கருப்பை வழியாக ஃபெலோபியன் டியூப் ஓவரியை வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அவங்க குழந்தைக்கு பிளான் பண்ணுறாங்கன்னா அது தள்ளி போகக்கூடிய வாய்ப்புகளும் வந்து உண்டு. ஸோ இந்த மாதிரி செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. இப்போது பெண்ணுறுப்பில் வந்து விந்த வெளியிடுறாங்க. இப்போ ஆண்களுக்கு வந்து ஒரு சில பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த விந்தணுக்களானது பெண்ணுறுப்பில் ரொம்ப நேரம் இருக்கும். அப்போது சினைப்பை சினைக்குழாய் அதாவது ஃபிலோபியன் டியூபு, ஃபிலோபியன் ஓவரிஸு இதில் வந்து இன்ஃபெக்ஷன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இது டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணாது, பட் இன்டைரக்டாக ரொம்ப நாள் கழித்து இது வந்து அஃபெக்ட் பண்ணும்பொழுது தான் அவங்களுக்கு வந்து அடி வயிறு வலி, பிளாடரில் வலி, பேக் பெயின் இதெல்லாம் இருக்கிறது வந்து தெரியும். மேக்சிமம் இந்த மாதிரியான நோய்கள் வராமல் இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. புரியுதா? எந்த ஒரு தெரியாத ஆண்கள் கூட உடலுற வச்சாலும் சரி அல்லது சந்தேகமான ஆண்கள் கூட உடலுற வச்சாலும் சரி ஆண்களுக்கான காண்டம் யூஸ் பண்ணி செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. லிப் டு லிப் கிஸ் கொடுக்கறதோ அல்லது ஓரல் செக்ஸ் வைக்கிறதோ அவாய்ட் பண்ணிடலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வைட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அந்த வெள்ளப்படும் பொழுது கெட்ட வாடையோ அல்லது அரிப்போ எரிச்சலோ அல்லது மஞ்சளாவோ பச்சையாவோ போகுது அப்படின்னா கெட்ட வாடையோட போகுது அப்படின்னா அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். ட்ரைகோமோனஸ் வஜைனாலிஸ் சொல்லுவாங்க, அந்த இன்ஃபெக்ஷனாக கூட இருக்கலாம். அவங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் இருக்கும், உடம்பு வந்து இளைச்சி போயிடும், இது இடுப்பு வலி, முதுகு வலி, அடி வயிறு வலி இதெல்லாம் வந்து கான்ஸ்டண்டாக இருந்துட்டு இருக்கும். செக்ஸில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அந்த இடத்துல வந்து எப்போ பார்த்தாலும் ஒரு வேதனை இருக்கிற மாதிரியே இருக்கும், ஒரு கஷ்டமாக இருக்கும். புரியுதா? இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் டாக்டரை கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து இந்த செக்ஷுவல் டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ்லேருந்து வெளியே வந்துடுங்க. நான் போய் டாக்டரை கன்சல்ட் பண்ணணுமா, இது எனக்கு வெக்கமாக இருக்குது, அசிங்கமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லாதீங்க. ப்ராப்பராக அதாவது யூரின் போகும்போது எரிச்சல், யூரின் போகும்போது வலி, இடுப்பில் வலி, முதுகில் வலி, அடிவயிறு வலி, பிளாடரில் வலி, சொட்டு மூத்திரம், வெள்ளப்படுற தொந்தரவு, பெண்ணுறுப்பில் அரிப்பு, பெண்ணுறுப்பில் மறுக்கல் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவரலாம். இந்த பிரச்சனைகள் வராமல் தவிர்க்கணும் அப்படின்னா நீங்கள் தெரியாத நபர்கள் கூட உடலுறவு வைக்கும்பொழுது அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் காண்டம் யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு, ஓரல் செக்ஸ் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயங்காமல் வெக்கப்படாமல் ஒரு டாக்டர் கன்சல்ட் பண்ணி ப்ராப்பரான சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. இந்த பிரச்சனையிலேருந்து வெளிவந்து சந்தோஷமான வாழ்க்கை வாழுங்க. நன்றி, வணக்கம்.